உலக வங்கியோ பன்னாட்டு நாணய நிதியமோ இலங்கைக்கு கடன் கொடுக்கும். ஆனால் ரணில் என்ற ஒரு நல்லவர் வல்லவர் இருக்கின்றபடியால் தான் இப்படி எல்லாம் வெளிநாட்டிலிருந்து கடன் கிடைக்கின்றது என்ற ஒரு போலி பரப்புரை செய்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மை. நாட்டை விற்கின்ற அந்த செயன்முறை வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்புதான் நடக்கும். அதற்கு சில சிறந்த விற்பனை பிரதி முகவராக செயற்படக்கூடியவர் ரணில் தான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். மேற்கு நாடுகளுடைய நேரடி பங்களிப்பு இருக்கு என்று புட்டினுக்கு தெரிந்தால் அதனுடைய விளைவுகளும் பாரதூரமாக இருக்கும் என்றால் நேரடியா இருக்க முடியும். ஆனால் புட்டின் ரஷ்யாவை பொறுத்தவரையில இது வந்து ஒரு அவமானகரமானது, அவருடைய உளவுத்துறைக்கு வேவுத்துறைக்கு கண்காணிப்புகளுக்கு எல்லாவற்றுக்குமே அவமானகரமான ஒன்று. ரஷ்ய மக்களுடைய எதிர்ப்புகள் வந்தால்தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒழிய அப்படி ஒன்றும் பெருமளவு இப்போது இல்லை. இனிவரும் காலங்கள் அது வந்தாலும் அது அடக்கப்படும். அந்த அடக்கத்தை அந்த அடக்குமுறை எல்லாம் மீறி மக்கள் கிளர்ந்தெழுகின்ற நிலைமை வருவதற்கு இன்னும் 18 முதல் 24 மாதங்களாவது எடுக்கும். ரஷ்யா வந்து ஈரானுக்கு பெருமளவு தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. பதவித்துக் கொண்டு ஈரான் இன்னும் புதிய பல நவீன கருவி போர் படைக்கலங்களை உருவாக்கினால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாகத்தான் முடியும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வலை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இங்கே கலையத்தில் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் நேயர்களே. இன்று நாங்கள் முதலில் பார்க்க இருக்கின்ற விடயம் இலங்கையில் அரசுத் தலைவருக்கான தேர்தல் வருகின்ற மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே ஆரவாரமாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டதாக கட்டணம் செலுத்தப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவற்றை நாங்கள் அதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இன்று நான் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடியினால் இந்த மக்கள் பசி பட்டினி பஞ்சத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் IMF-னூடாக நிறைய உதவிகளை பெறலாம், அந்த உதவியினூடாக தான் அந்த நாட்டை கட்டி எழுப்பேன், தான் தான் சிறந்த ஒரு அரசியல்வாதி, தனக்குத்தான் எல்லா விடயங்களையும் தெரியும் என்று ரணில் விக்ரமசிங்கா கொக்கரித்து கொண்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தலுக்கு முன்னதாக பொருளாதார பிரச்சினையை தீர்த்து வைப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? 2022 இலங்கையிலே ஒரு தீவிரமான ஒரு மிகவும் மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாகி இருந்தது. அப்போது பொருட்களுடைய விலை பெருமளவு அதிகரித்திருந்தது. அதன் பின்னர் இலங்கை தன்னுடைய வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாது என்று அறிவித்து விட்டது. அதான் டிஃபால்ட். இப்ப அதனால வெளிநாட்டு செலவாணி வெளி செல்வது குறைக்கப்பட்டது. அது அது ஒன்று நடந்தது. இதுக்கு அதற்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பில்லை. அவர்கள் யார் இருந்தாலும் அந்த வெளிநாட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கும். வேறு சிலர் அதனுடைய இடத்துக்கு வந்திருந்தால் இந்த கடனையே நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கலாம். தீவிர இடதுசாரிகள் வந்தால் அவர்கள் சொல்வார்கள் எங்களால் இந்த கடனையே கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர்கள் அதற்காக வேறு விதத்தில் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். ரணில் விக்ரமசிங்கா பொருளாதார பிரச்சனையை தீர்த்தாரா என்று பார்த்தால் கொழும்பு இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக உலக வங்கி சொல்லுகின்றது இலங்கை இப்போவும் ஒரு பொருளாதார நெருக்கடியில் தான் இருக்கின்றது. வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுடைய தொகை வந்து இருமடங்காகி உள்ளது என்று உலக வங்கி சொல்கின்றது. IMF வந்து தொடர்ச்சியாக இலங்கைக்கு கடனை கடன் வசதியை செய்து கொண்டே இருக்கின்றது. குறைந்தது என்றாலும் ஓரளவுக்கு செய்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அதற்கும் ரணிலுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இலங்கையுடைய பொருளாதாரத்தை பார்த்து இலங்கையுடைய எதிர்காலத்தை பார்த்துத்தான்
உலக வங்கியோ பன்னாட்டு நாணய நிதியமோ இலங்கைக்கு கடன் கொடுக்கும். ஆனால் ரணில் என்ற ஒரு நல்லவர் இருக்கின்றபடியால் தான் இப்படி எல்லாம் வெளிநாட்டிலிருந்து கடன் கிடைக்கின்றது என்ற ஒரு போலி பரப்புரை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மை. மற்றது ஆசிய அபிவிருத்தியும் சொல்லுகின்றது சிவிய மைக்ரோ எக்கனாமிக் கிரைசிஸ்ல இலங்கை இருக்கிறது. ஒரு மோசமான பேரியல் பொருளாதார நெருக்கடியில இலங்கை இப்போ இருக்குது என்று இந்த ஆண்டே சொல்லியிருக்கிறது. அப்ப இதுவரை காலமும் ரணில் எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கவில்லை என்பதை அதிலிருந்தே சொல்ல முடியும். மேலும் அந்த இலங்கையினுடைய கடன்படு தரத்தை இறக்கிய அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் இலங்கைக்கு நீண்டகால அடிப்படையில இலங்கையுடைய நாணயத்துக்கு நாணயம் சில வேளை பெறுமதி அதிகரிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது ஒழிய குறுகிய கால அடிப்படையில இலங்கை நாணயத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்று அவர்கள் சொல்லவில்லை. மற்றது கொழும்பு பங்கு சந்தையை பார்த்தோம் என்று சொன்னால் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல 11,403 இருந்த கொழும்பு பங்கு சந்தை சுட்டி தற்போது 11,319 இருக்கிறது. கிட்டத்தட்ட மாற்றம் இல்லாமலே இருக்கிறது என்று சொல்லலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இதுவரையும் ரணில் சாதித்தது எதுவுமே இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். மற்றது இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள எதையும் சாதிக்க மாட்டார். அந்த இலங்கையுடைய பொருளாதாரம் ஒரு நீண்டகால அடிப்படையில நீண்டகால பிரச்சனைகளால் நீண்டகாலமாக விட்ட தவறுகளால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை அவர் 1-2 மாதங்களிலே அவரால் தீர்க்க முடியாது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பொருளாதாரத்தை பற்றி பொருளாதார பிரச்சனையை தீர்க்கலாமா இல்லை என்பதை பற்றி பின்புதான் சொல்ல முடியும். இப்ப தற்போது இலங்கையிடம் 3 பில்லியன் வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு இருக்கிறது சொல்லப்படுகிறது. இதற்கான காரணம் ஏற்றுமதியை குறைத்தார்கள், உல்லாச பயணிகள் ஓரளவுக்கு வருகின்றார்கள், இறக்குமதியை குறைத்தார்கள், உல்லாச பயணிகள் வருகின்றார்கள், வேறு சில ஏற்றுமதிகளும் ஓரளவுக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த 3 பில்லியன் வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு அந்த இலங்கையினுடைய இறக்குமதியை சமாளிக்கத்தான், அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதியை சமாளிக்கத்தான் சரியாக இருக்கும். ஒரு வேர்ல்ட் வைட் எக்கனமிக் ஷாக், ஒரு பொருளாதார அதிர்ச்சி, உலகளாவிய ரீதியில ஒரு பொருளாதார அதிர்ச்சி, எங்காவது ஒரு போர் நடந்து உலகிலே பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையில ரணில் இலங்கை பொருளாதாரத்தை வைத்திருக்கவில்லை. அல்லது ஒயில் ஷோக் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் விலை திடீரென்று அதிகரித்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய வகை இலங்கை பெரிய ஒரு இடரை சந்திக்க வேண்டி வரும். மற்றது மேலும் ஒரு மோசமான பெருந்தொற்று நோய்கள் வந்தால் கூட இலங்கையாலே அதை சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்படும். அது மட்டுமல்ல, இயற்கை அனர்த்தங்கள் இலங்கையில நடந்தாலும் வெளிநாடுகளிலும் தான் கையேந்த வேண்டி வரும். அப்ப இந்த தற்போது உள்ள சூழல்ல இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு ஐஎம்எஃப்க்கு விட்டு கொடுக்கிறவர்களாகவும், சஜித் பிரேமதாசா சற்று ஐஎம்எஃப்புடன் முரண்டு பிடிப்பவராகவும் தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கணும். ஆனால் அவரும் ஆட்சிக்கு வந்தால் தப்பித்தபடி அவர் ஆட்சிக்கு வந்தால் கூட அவர் ஐஎம்எஃப்க்கு பணிந்துதான் செல்வார் என்று சொல்ல முடியும். 1997 மலேசியாவில் இப்படி இதே போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது அங்கு தலைமை அமைச்சராக இருந்த மகதீர் முகமது வந்து ஐஎம்எஃப்புடன் நான் போக மாட்டேன், பன்னாட்டு நாணய நிதியத்துடன் நான் கடன் வாங்க மாட்டேன், அவர்களிடம் போனால் எமது நாட்டை நாங்கள் விற்பனை செய்வதாக ஆகும் என்று சொல்லியும், மற்றது எங்களுடைய அரச செலவை தற்போது அந்த காலத்துல குறைத்தால் அது வந்து மக்களுக்கு பெரும் வரிச்சுமையை பெரும் பொருளாதார சுமையை மக்கள் மீது சுமத்த வேண்டியவரும் அதைத்தான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் பொருளாதாரத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள்ல அதை பொருளாதாரத்தை அவர் ஓரளவுக்கு சீர்படுத்தினார் சொல்ல வேண்டும். அது ஆனால் அவர் வேறு இந்த ஐஎம் மேற்கு நாடுகளுடைய விரோதி என்றபடியால், மேற்கு நாடுகளுடன் ஒத்து போகாதவர் என்றபடியால் அவர் ஆட்சியிலிருந்து அவமானகரமாக ஆட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். ஐஎம்எஃப் அல்லது மேற்கு நாடுகளுடன் ஒரு முரண்பட்ட நிலையை கைப்பிடித்தால் பொருளாதாரத்தை நல்லதாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் ஆட்சியிலே அப்படி செய்கின்றவர் ஆட்சியிலே இருக்க முடியுமா என்று தெரியாது. அப்ப யார் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்று இப்போது எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற போது
இந்த பொருளாதாரத்தை ரணில் இதுவரை இந்த ஒரு மேம்பாடும் செய்யவில்லை. அதாவது 1000 ரூபா விற்பனை செய்யப்பட்ட பொருள் 1600 ரூபாக விலை உயர்ந்தது 2022 ஆண்டில். அப்ப 600 ரூபாவால 1000-லிருந்து 1600 ரூபாய் உயர்ந்தது. தற்போது 1615 ஆக உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அப்ப அந்த தொடர்ச்சியாக விலை ஏறிக்கொண்டுதான் இருக்கிற 2022 ஆண்டுக்கு முன்பிருந்த நிலைக்கு இவர் அந்த விலைவாசியை கொண்டு போனால்தான் அவர் ஏதாவது திருத்தினார் என்று சொல்ல முடியும். அவர் ஒன்று திருத்தவில்லை. அப்படியே என்ன மோசமான நிலையில பொருளாதாரம் ரணிலிருந்து கையில கொடுக்கப்பட்டதோ அதே மோசமான நிலை தான் பொருளாதாரம் இருந்தது. ஆனால் 2022 ஆண்டுக்கு முன்னர் நாட்டில் பெருமளவு பொருட்கள் இல்லை, குறிப்பாக எரிபொருள் இல்லை, எரிபொருள் வாங்க. தற்போது எல்லாம் இருக்கின்றது, ஆனால் மக்களிடம் அதை வாங்க பணம் இல்லை. அப்ப அதனால மக்கள் கியூல நிக்க மாட்டார்கள், போய் வரிசையில நிக்க மாட்டார்கள். பெற்றது பெருமளவு விலை அதிகரிப்பும் ஏற்படவில்லை. என்றால் மக்கள் போய் வாங்கினா தானே விலைவாசி அதிகரிக்கும். அப்ப அந்த அதை வைத்துக் கொண்டு ரணில் ஏதோ சாதித்து விட்டார் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். ஒழிய ரணில் இந்த இன்னும் அடுத்த வருகின்ற ஒரு சில வாரங்களுக்குள் இதையும் மேம்படுத்த மாட்டார், பொருளாதாரத்துல மேம்படுத்த மாட்டார். ஆனால் அவர் எல்லாம் சாதித்ததாக போலி பிம்பங்கள் கட்டி எழுப்பப்படும். பொய்யான பிம்பத்தை தவிர வேறு ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது, அந்த பொது தேர்தலின் பொழுது ரணில் விக்ரமசிங்கா படுதோல்வி அடைந்தார். அவர் மட்டும் படுதோல்வி அடையவில்லை, அவருடைய கட்சியில், யூஎன்பி கட்சியில் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படவில்லை. ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஊடாக வந்தவர். அப்பொழுது அவர் 3 மாதங்கள் கழித்து அவர் தன்னை தானே நியமித்தார். அதற்கு பின் குருசந்திர யோகம் கூறிய பிரித்து கொண்டு வந்து அவருக்கு அரசு தலைவருக்கான பதவியை, தற்காலிக பதவியை கொடுத்திருந்தது. மீட்பராக தான் தான் தன்னை விட வேறு ஒருவரும் இல்லை என்று கூறியவர் வேல்தர்மா அவர்களே. கடந்த காலங்களில் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்களும் அதை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இப்போ நீங்கள் கூறினீர்கள், இதுவரையில் ரணிலை பொறுத்தமட்டில் எதையும் சாதிக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். கூறுவது சரி, ஆனால் இதை சிங்கள மக்கள் எவ்வளவு தூரம் பிரிந்திருக்கிறார்? சிங்கள மக்கள் என்று சொல்லும் போது வேறுடைய மாற்று கட்சியினர் நாங்கள் சொன்ன கருத்து தான் சொல்லுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக சஜித் வந்து இவர் ஒரு சரியான ஆள் இல்லை என்றுதான் சொல்லி இல்லா, அதாவது இவருடன் போட்டியிடுகின்ற எல்லா வேட்பாளர்களும் அதுதான் சொல்லுவார்கள். அது எவ்வளவு தூரம் சிங்கள மக்களிடையே போய் சேரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த 2000 கடந்த தேர்தலில் ரணிலுக்கு இருந்த செல்வாக்கிலும் பார்க்க தற்போது அவருடைய மக்கள் மத்தியிலே அவருக்கான ஆதரவு பெருகி இருக்கிறது என்று மட்டும் சொல்லலாம். சிலர் சொல்லுகின்றார்கள் அப்போது அவருக்கு 9 விழுக்காடு ஆதரவு இருந்தது, தற்போது 30 விழுக்காடு அல்லது 20 விழுக்காடாக மாறி இருக்கிறது என்று. அப்ப அந்த வகையில மேலும் சிலர் அவரை ஆதரிக்கின்றார்கள். கூடிய அவர் ஒரு முழுமையான ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை பெற்றவராக இன்னும் வரவில்லை. இப்ப எதிர்காலத்துல அந்த சூட்கேஸ் பரிமாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு சிறு சிறு கட்சியினர், சிறு சிறு பிரிவினர் அவருக்கு பின்னால போகலாம், அல்லது அவரை விட்டு வேறியா இருக்கும், அப்படி தான் நடக்குமே ஒழிய ஒரு திறமை அடிப்படையில ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கின்ற நிலையில இல்லை. இப்ப நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழுமத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருந்தார், யார் வெல்கின்றார்கள், வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ என்று பார்த்து அவருக்கு நாங்கள் உரிய நேரத்தில் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம். யார் நாட்டை நெல்லாக்குவார்களோ அவருக்கு நான் வாக்களிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஒரு தலைவர், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அவருக்கு நாங்கள் போவோம், காத்தடிக்கிற பக்கம் நாங்கள் சாய்வோம். இதுதான் இருக்கின்ற நிலைமை. அதே நேரத்தில் ஐஎம்எஃப்னுடைய நிலைப்பாடு, இப்போ எத்தனையோ சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது, ஆனால் கண்துடைப்பாக சில 3 கட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? அந்த நாட்டில் அவர்களுடைய திட்டத்தின்பால் செயல்படுகிறார் என்றால் நிபந்தனைகளோடு தான் சிறிய தொகை பணம் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்படுகிறதா? அவர்களுக்கு திருப்தி அளிக்கின்றதா? அவர்களா இதுவரை அதிருப்தியா ஒன்றும் வெளிப்படவில்லை நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கு பின்புதான் தங்களுடைய அந்த அதிருப்தி தொடர்பான ஏதாவது அறிக்கையை வெளிவிடுவார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் வெளிவிட மாட்டார்கள். அது வெளிவிட்டால் அந்த அவர்களுக்கே பாதகமானதுதான் அமையும். அதற்கு பின்னர் தான் நாட்டை மகதீர் எதை பயந்தாரோ நாட்டை விற்க வேண்டிய அந்த நாட்டை விற்கின்ற அந்த செயன்முறை வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்புதான் நடக்கும். அதற்கு சிறந்த விற்பனை முகவராக
செயற்படக்கூடியவர் ரணில்தான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நன்றி. இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்கள் கூறும்பொழுது பொருளாதாரத்தை சீர் செய்வாரா என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இனி நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கள் இடையிலான நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர் இவ்வளவு காலமும் ஒரு பக்க சார்பாக ஓரளவுக்கே நிமிர்ந்தது. அதாவது தாக்குதலை பொறுத்த மட்டில் ரஷ்யாவுடைய தாக்குதல் பாரிய தாக்குதலாக இருந்தது. உதவிகளை பொறுத்த மட்டில் யுக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் பல உதவி வழங்கி கொண்டிருந்த நிலைமைகளை நாங்கள் பார்த்து கடந்த 2 நாட்களுக்கு பெரிய ஒரு திருப்பம் ஒன்று வந்திருக்கின்றன. என்னவென்றால், ரஷ்யாவினுள்ள ஒரு பிராந்தியம் கர்க்ஸ் என்ற அந்த பகுதிக்குள் யுக்ரைன் படையின் 1000 ஸ்கொயர் மீட்டர் பகுதியை கைப்பற்றி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று வருகின்ற செய்தியை பார்க்கும் பொழுது அந்த பகுதிக்குள் வெகு இலகுவாக தாங்கள் சென்று விட்டோம், எந்த ஒரு தடையும் இல்லாமல் இலகுவாக சென்று விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஊடுருவல் எப்படிப்பட்ட வெற்றியை யுக்ரைனுக்கு கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? 2024 ஆகஸ்ட் மாதம் 6 உக்ரைனிய படையினர் ஒரு மிக துணிச்சலான ஒரு படையினரை மேற்கொண்டு ரஷ்யாவுடைய கர்க்ஸ் பிராந்தியத்துக்குள்ள நுழைந்துள்ளிருக்கின்றனர். இது வந்து ஒரு ஊடறுப்பு, அத்துடன் ஊடுருவல். அவர்களுடைய பாதுகாப்பு நிலைகளை ஊடறுத்து சென்று பின்பு ஒரு நீண்ட பிரதேசத்துக்கு அவர்கள் ஊருடைய முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 2022 இந்த இலையுதிர் காலத்துக்கு பின்னர் 2 தரப்பினரும் பெருமளவு படைகளை நகர்த்துவதில்லை. அவர்களுடைய நகர்வுகள் எல்லாம் ஒரு பெட்டாலியன்ஸை கொண்டு, ஒரு சமரணிகள் என்று சொல்லப்படுகின்ற பெட்டாலியன்ஸ், அதாவது 100 அல்லது 200 படையினர் தான் அங்கு நகர்த்தப்பட, ஏதோ ஒரு பிரதேசத்துல ஏதோ ஒரு முனையில போர் முறையில் நகர்த்தப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கில் நகர்த்துவதில்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் 6 உக்ரைன் செய்த படை நகர்வில 6 பிரிகேட்ஸ், தமிழில படை தொகுதி என்று சொல்லுவோம், அப்போ ஒன்றுல குறைந்தது 1000 முதல் 2000 வரையிலான படையினர் இருப்பார்கள். மொத்தம் 10,000 படையினர் அல்லது 6,000 படையினர் உக்ரைனிலிருந்து ரஷ்யாவை நோக்கி முன்னேறி இருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் இங்கு போகின்ற போது பல்வேறு விதமான படையினரை கொண்டு போனார்கள். அமெரிக்கா கொடுத்த இந்த ஸ்ட்ரைக்கர் என்ற சொல்லப்படுகின்ற இந்த கவச வண்டிகள், மற்றது வேறு பல கவச வண்டிகள் கொண்டுதான் அவர்கள் முன்னேறிக்கொண்டு போகிறார்கள். அப்போ ஒரு முன்னேறி சென்ற ஒருவர் ரகசியமாக வழங்கிய பேட்டிய சொல்றார், தாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் மிக விரைவாக சென்று கொண்டிருந்தோம் சொல்லி, போற வழியில ஒரு இடத்துல ரஷ்ய படையினர் ஒரு காடு போன்ற ஒரு இடத்துல ஒரு மீசையை வச்சு போட்டு அதில் இருந்து அவர்கள் ஏதோ பானங்களை அருந்தி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய அந்த கவச வாகனத்தை நேரடியாக அவருடைய மீசையை நோக்கி நகர்த்தி அவர்களில் பலரை அழித்ததுடன் பலரை கைது செய்ததாகவும் அவர் சொல்லுகின்றார். அப்ப இந்த 6,000 படையினரை அல்லது 10,000 படையினரை ஒரு போர் முனையில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அவர்கள் செய்தது ஒரு துணிச்சலான நடவடிக்கை. ஆரம்பத்தில் சில மேற்கு நாட்டு படைத்துறை நிபுணர்கள் இது வந்து ஒரு தற்கொலை கோப்பான ஒரு நகர்வு என்று சொன்னால், அவர்கள் மீது இந்த குறிப்பாக அண்மை காலத்தில் ரஷ்யா கிளைட் பொம் என்ற ஒரு பொம்மை பாவித்து அது 1000 ராத்தலுக்கு மேற்பட்ட இடை கொண்ட குண்டுகளை பாவித்து பல உக்ரைனியர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட குண்டு எதுவும் இவர்களுடைய இடத்துக்கு அழிக்கப்படவில்லை. அவர் ஒரு வான் பாதுகாப்பு முறைமையையும் கொண்டு போயிருக்கின்றார்கள். மற்றது இவர்கள் தற்போது முன்னேறிய இடத்திற்கு எந்த ஒரு விமானமும் சென்று குண்டு வீசியதாக தெரியவில்லை. பெரிய அளவு ஆளணி இழப்பு ஏற்படவில்லை. ஆனால் ரஷ்ய தரப்பிலிருந்து சில காணொளிகள் வெளியிடப்படுகின்றன. அதாவது அவர்களுடைய ஒரு டேங்கை தாங்கள் அழிப்பதாக இப்ப உக்ரைனர் சொல்லுகின்றார்கள். இது ஒப்போ எடுத்த வீடியோவை இப்ப விட்டு ஊரே ஏமாத்துகிறார்கள் சொல்லப்படுகின்றார்கள். அப்ப இந்த இவர்கள் அனுப்பிய படைத்தொடர், அதாவது அவர்கள் சொல்ற மெக்கானைஸ்ட் பெட்டாலியன், அது வந்து மிகவும் துரிதமாக நகரக்கூடிய வகையில பயிற்சி பெற்ற படையினர்தான் அவர்களும் தாங்கள் அந்த பிராந்தியத்துக்குள்ள அனுப்பிதா சொல்லுகின்றார். அது மட்டுமில்ல, உக்ரைனிய படையினர் தங்கள் சொந்த நாட்டில் எப்படி நகர்வார்களோ அதுபோல ரஷ்யாவுக்குள்ள தாங்கள் நகர்ந்து சென்றதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப கடந்த ஒரு 10 மாதங்களாக நாங்கள் கேள்விப்பட்டது உக்ரைனிடம் படைக்கலன்கள் இல்லை, ஆளணிகள் இல்லை, உக்ரைனிடம் அந்த
இறைகணைகள் இல்லை. யுக்ரைனிற்கு வெளிக்கணை இறைகணைகளும் பார்க்க ரஷ்யாவிடம் 10 மடங்கு இறைகணைகள் இருக்கின்றன. அதனால பெருமளவு இறைகணைகளை இவர்கள் ரஷ்யர்கள் பாவிக்கின்றார்கள் என்றால் சொல்லப்பட்ட நிலையில் இப்படி ஒன்று சொல்லப்பட்டு ஒரு நகர்வை செய்திருக்கின்றார்கள். இது வந்து இதை இப்ப இதுக்கு இதை வந்து என்னுடைய நோக்கங்களை இன்னொரு பார்க்க முடிச்சா முதல் சில சில படத்துறை நிபுணர்கள் சொன்னார்கள், இது ஒரு கொரிய போர் நடந்து கொண்ட போர் இருந்த போது கொரிய போர் முடிய முன்னம் 2 தரப்பினரும் எதிரிகளுடைய சில முக்கியமான பிரதேசங்களை கைப்பற்றுவதில் ஆர்வம் காட்டினார்கள். அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அந்த நீ பிடிச்ச பக்கத்தை விடு, நான் அப்படியானா இந்த பக்கம் நான் பிடிச்ச பக்கத்தை ஒரு முன்னாங்க விட்டுத்தான், அப்படிப்பட்ட ஒரு பேரம் பேசலுக்காக போயிருக்கலாம்னு சொல்லுகிறார். ஆனால் அந்த ரஷ்யா பிடித்து வைத்திருக்கிற நிலப்பரப்பும் இவர்கள் பிடித்து வைத்திருக்கிற நிலப்பரப்பை வைத்து பார்க்கின்ற போது அதை வைத்துக் கொண்டு பேரம் பேச முடியாது. அப்ப இவர்கள் செய்ததனுடைய முதலாவது நோக்கம் புட்டினுக்கு ஒரு மானபங்கம் ஏற்படுத்த வேண்டும். புட்டினுக்கு மூக்கடுத்த மாதிரி தான் இந்த படை நகர்வு என்று சொல்ல வேண்டும். அவரே குழம்பி போனார் என்று கூட சில செய்திகள் சொல்லுகின்றன. அந்த குறிப்பிட்ட அந்த ஹர்ஸ்க் அந்த மாநிலத்தினுடைய அல்லது மாகாணத்தினுடைய ஆளுநர் வந்து உடனடியாக புட்டினுடன் தொடர்பு கொண்டு இப்படி பெரிய பெருமளவு படைகள் வந்து விட்டன. அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை 20 பல கிராமங்களையும் நகரங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். அந்த கிராமங்களுடைய நகரங்களுடைய மொத்த எண்ணிக்கை 28 என்று சொல்லப்படுகின்றது. அத்துடன் ரஷ்யா அங்கிருந்து 100,000+ மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். அப்ப இது எல்லாம் சேர்ந்து புட்டினுக்கு ஒரு நெருக்கடியையும் கொடுக்கும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும், படத்துறை பிரச்சனை. அப்ப அவர்கள் வந்து இன்னும் அந்த பகுதியில அவர்கள் ஒரு காத்திரமான தாக்குதலை ரஷ்யா ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை செய்யவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த அங்கு சென்ற உக்ரேனிய படையினர் தங்களை சுத்த பெற காப்பரங்களை அமைப்பதிலும் கண்ணிவடிகளை விதைப்பதிலும் மற்றது வருகின்ற விமானங்களுக்கு எதிராக தங்களுடைய சிறிய ரக ஆளில்லா போர் விமானங்களை பாவிப்பதிலும் இறங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ரஷ்யாவுக்குள்ள ஒரே ஒரு தெளிவு வந்து பேரழிவில் விளைவிக்கக்கூடிய படைக்கலன்களை 10 குண்டு என்று சொல்லப்படுகிற எரிகுண்டுகளை அவற்றை பாவித்து இவர்களை அழிக்கலாம். அப்ப அல்லது டெக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் என்று சொல்லப்படுகின்ற சிறிய அளவிலான வெப்பன்ஸை பாவிக்கலாம். அந்த இரண்டையும் இதுவரை பாவிக்கவில்லை ரஷ்யா. ஏன்னு சொன்னால் இப்படி இந்த நியமத்துக்கு பன்னாட்டு நியமங்களுக்கு விரோதமான குண்டுகளை பாவித்து இந்த போரை ரஷ்யா மேற்கொண்டால் மேற்கு நாடுகள் இனி உக்ரைனுக்கு பேரழிவு விளைவிக்கக்கூடிய படைக்கலன்களை வழங்குவதற்கு ஏதுவாக அமையும் என்று சொல்லலாம். மற்றது இன்னொன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும், F-16 போர் விமானங்கள் உக்ரைனுக்கு போய் ஒரு சில நாட்களுக்குள் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்ல F-16 போர் விமானங்கள் பாவிக்கவில்லை, அதுக்கான தயார் நிலை இன்னும் உருவாகவில்லை. அப்ப அந்த போர் விமானங்கள் தாங்கள் போர் பாவிக்காமலே தங்களால பெரிய ஒரு நிலப்பரப்பை கைப்பற்ற முடியும். மேற்கு நாடுகள் வந்து தங்கள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் படைக்கலன்களை தர வேண்டும். இப்ப இவர்கள் ஆரம்ப காலத்துல தாங்கள் கொடுத்த தொலைதூர படைக்கலன்களை ரஷ்யாவுக்குள் பாவிக்க முடியாத என்ற நிபந்தனையை விதித்திருந்தார்கள். அந்த நிபந்தனை தளர்த்தப்பட்டவுடன் உக்ரைன் இப்படி ஒரு பெரிய ஒரு தாக்குதலை செய்திருக்கின்றது. அப்ப இது போன்ற தாக்குதலை உக்ரைனால் இப்ப செய்ய மேலும் செய்து கொண்டு போவதாய் அந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு உக்ரைனிடம் ஆளணி வலிமை இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட பல சிறு சிறு தாக்குதல்கள் மூலம் செய்ய முடியும். அப்ப ரஷ்யா தற்போது சொல்லுகின்றது இந்த இடத்தை தங்களுக்கு உடனடியாக மீள கைப்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்று சொன்னால் இதன் மூலம் உக்ரைனிய படைகளுடைய செறிவு வந்து ஐதாக்கப்பட்டுள்ளது என்று ரஷ்ய தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த இவர்கள் கைப்பற்றிய பிராந்தியத்துல ஒரு எரிபொருள் விநியோக நிலையம் இருக்கின்றது, அதை கைப்பற்றி விட்டார்களா இல்லையான்னு சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல இன்னும் ஒரு அணு உலை நிலையம் இருக்கின்றது. அந்த இரண்டையும்
உக்ரைனில் கைப்பற்றி அளித்தால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் 30 விழுக்காடு இழப்பீடு ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நான் நினைக்கவில்லை அந்த குறிப்பிட்ட எரிபொருள் விநியோக நிலையத்தை அழிப்பார்கள் என்று. அதை அழித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மேற்கு நாடுகளில் எரிபொருள் விலை அதிகரிக்கும். இப்போ அது செய்ய மாட்டார்கள் நினைக்கிறேன். ஆனால் அந்த மற்ற பிரதேசங்களில் உள்ளதா டான்ஸ்க் உக்ரைனுடைய கிழக்கு பிரதேசத்தில் உள்ள படையிற்கு செல்கின்ற புகையிறத தொடர்வந்து நிலைகள் பலவற்றை தற்போது உக்ரைனியர்கள் அழித்து விட்டார்கள். அப்போ அது அந்த வகையில் ஊர்முனையில் மற்ற இடங்களில் இது வந்து ஒரு சாதகமான நிலைமை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தத்தில் ஒன்று மட்டும் சொல்லலாம், புட்டினுக்கு இது ஒரு மூக்கறுப்பு என்றால் உக்ரைன் சரணடைய நேட்டோ படையினருடைய மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய படையினருடைய ஈடுபாடு எவ்வளவு இருந்திருக்கும்? அவர்கள் பெருமளவில் ஆதரவு அல்லது வழங்கியதாக தெரியவில்லை. அவர்கள் சொல்றாங்க தங்களுக்கு தெரியாமத்தான் இந்த தாக்குதல் நடந்தது, தங்களுக்கு அறிவிக்காமத்தான் இந்த தாக்குதலை செய்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதை நம்பும்படியாக இல்லை என்றாலும், ஆனால் அவர்கள் நேரடியாக பங்கு பற்றினார்களா இல்லை என்று சொல்ல முடியாது. இது வந்து மிக மிக இரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு தாக்குதல் நான் சொல்ல வேண்டும். இப்போ அந்த வகையில் மேற்கு நாட்டினுடைய நேரடி பங்களிப்பு இருக்காது. மேற்கு நாடுகளுடைய நேரடி பங்களிப்பு இருக்குது என்று புட்டினுக்கு தெரிந்தால் அதனுடைய விளைவுகளும் பாரதூரமாக இருக்கும் என்றால் நேரடியாக இருக்க முடியாது. ஆனால் உக்ரைன் ரஷ்யாவை பொறுத்த வரையில் இது வந்து ஒரு அவமானகரமானது. அவருடைய உளவுத்துறைக்கு, வேவுத்துறைக்கு, கண்காணிப்பு துறைக்கு எல்லாவற்றுக்குமே அவமானகரமான ஒன்று. இப்போ உலகத்தில் எங்களுக்கு தெரியும் 5 வல்லரசு நாடுகள் இருக்கின்றன: அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா. இந்த 5 நாடுகளில் 2 உலக போருக்கு பின்னர் எந்த ஒரு நாட்டுக்குள்ளும் 5 பிரிகேட் அல்லது 6 பிரிகேட் படையணிகள் போய் ஆக்கிரமித்ததாக இல்லை. முதல் முதலாக அந்த அவமானத்தை சந்தித்த நாடாக ரஷ்யாவை உக்ரைன் செய்துவிட்டது. போர் ஆரம்பித்த பொழுது ஒரு சிறப்பு படை நடவடிக்கையாக இருந்தாலும் கூட அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய ஆதரவுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அங்கே ஒரு பல பரீட்சை நடத்தியதாக தான் பேசப்பட்டது. நீங்களும் கூறியிருந்ததை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பல பரீட்சை போட்டு எவ்வாறு முடிவடைந்திருக்கின்ற, அதாவது ரஷ்யாவினுடைய பலம் குறைந்திருக்கின்றதா அல்லது மேற்கத்திய நாடுகள் தங்களிடமிருந்த ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தி அங்கே வீணடித்து விட்டார்களா? மேற்கத்திய நாடுகளுடைய படைக்கலன்கள் வீணடிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய கையிருப்பு குறைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். வீணடித்தது என்று சொல்ல முடியாது. 2 போர் என்று வந்தால் படைக்கலன்கள் வீணடிக்கப்படும். எவ்வளவு தூரம் அங்கு வெற்றி இருந்தது, அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதாவது உக்ரைனில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது புட்டினுடைய நோக்கம். அது நடக்கவில்லை. அப்போ அதை தடுத்த வகையில் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் அது நடக்காதவரை அவர்களுடைய வெற்றி. புட்டினை பொறுத்தவரையில் இப்போதைக்கு உக்ரைன் நேட்டோவில் இணையாது, ஆண்டுகளில் அது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. அப்போ அது இன்னும் 5 ஆண்டுகளுக்கு உக்ரைன் நேட்டோவில் இணையாத ஒரு நிலைமை ஏற்படுத்தினால் அது ரஷ்யாவுடைய வெற்றி. ஆனால் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் ரஷ்யாவினுடைய படைக்கலங்களுடைய வலிமையை, அவனுடைய செயற்பாடுகளை தற்போது நன்கு அறிந்து வைத்துக் கொண்டுள்ளார்கள். குறிப்பாக ரஷ்யாவோட விமானப்படை வந்து ஒரு உலகமே வியந்து, ஒரு நல்ல உலகளாவிய ரீதியில் ஒரு நல்ல மதிப்பு பெற்றிருந்த விமானப்படை. ஆனால் தற்போது எந்த ஒரு விமான அந்த ரஷ்யாவால் வந்து இந்த உக்ரைன் வான் பரப்பை ஒரு வான் ஆதிக்கம் செய்ய முடியவில்லை. நமக்கு தெரியும் காரணத்துக்காக வான் ஆதிக்கம் செய்ய முடியவில்லை. ரஷ்யாவுடைய விமானங்கள் வந்து பழைய விமானங்கள் தான் போதிய அளவு இருக்கின்றதுடைய புதிய விமானங்கள் SU-34, SU-35 போன்ற விமானங்கள் குறைந்த அளவில் தான் அவர்களுடைய கையிருப்பில் இருக்கின்றன. அதை பெருமளவில் அவர்கள் பாவிக்கவும் விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் தான் அந்த SU-57 வந்து 20 விமானங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அது வந்து போதிய அளவு இல்லை என்றால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல இந்த S-400 கூட ஒரு என்று சொல்லப்படுகின்ற அந்த வான் பாதுகாப்பு முறைமை கூட ஒரு சிறப்பாக இந்த போர்க்களத்தில் செயற்பட்டது என்று சொல்ல முடியாது. இவற்றையெல்லாம் கடந்த 2 மாதங்களில் ஆக குறைந்தது 2 S-400 உக்ரைனிய படையினர் அழித்துள்ளனர். S-400 அழிக்கலாம் என்று சொன்னால்
அப்போ அது 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 வந்து ஒரு சிறந்தொரு வான் பாதுகாப்பு முறைமைன்னு சொல்ல முடியாது. பேஸ்புக் உடைய செயல் வந்து தன்னை நோக்கி வருகின்ற ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள் போன்றவற்றை அழிப்பதுதான் அதனுடைய வேலை. இப்ப அதே அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்ப எப்படி இனி வரும் காலங்கள் சொன்னா இந்த எல்லா இந்த போரில் நடக்கின்ற எல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்தப்பட்டு கொண்டே இருக்கின்ற இரண்டு தரப்பினரும் செய்கின்றார்கள். அந்த அந்த வகையில ரஷ்யாவுடைய படைக்கலங்கள் செயற்பாடுகளை பற்றி வெளிநாட்டு மேற்கு நாட்டினர் தற்போது நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேசியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சுவிட்சர்லாந்தில் கூட்டம் நடைபெற்றது. இனி அடுத்த ஒரு பேச்சுவார்த்தை சுற்று நடைபெற்றால் ரஷ்யா அந்த மேசையில் இருக்க வேண்டும் என்று பலர் கூறியதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த நடந்திருக்கிற இந்த ஊடுருவல், இந்த தாக்குதல், கைப்பற்றி இருக்கிற இந்த பகுதி, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். என சிலர் அப்படி சொல்லுகின்றார்கள், சில மேற்கு நாட்டு ஆய்வாளர்கள், இது வந்து போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரண்டும். அதுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் ரஷ்யர்கள் மத்தியிலே இந்த போருக்கான எதிர்ப்பு அதிகரித்து கொண்டு போனால்தான் அது நடக்கும். இப்ப பெருமளவு ரஷ்யர்கள் கொல்லப்பட்டு மற்றது இப்படி இந்த போரால் இது பயணம் கிடைக்க போவதில்லை. ரஷ்யாவில் விலைவாசி ஏற்றம் இருக்கின்றது. அதை அவற்றை மத்தியில் ரஷ்ய மக்களுடைய எதிர்ப்புகள் வந்தால்தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒழிய அப்படி ஒன்றும் பெருமளவு இப்போது இல்லை. இனிவரும் காலங்கள் அது வந்தாலும் அது அடக்கப்படும். அந்த அடக்கத்தை அந்த அடக்குமுறை எல்லாம் மீறி மக்கள் கிளர்ந்தெழுகின்ற நிலைமை வருவதற்கு இன்னும் 18 முதல் 24 மாதங்களாவது எடுக்கும். அப்ப அதன் பின்புதான் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள். நன்றி. யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை தந்ததற்காக நன்றி. நாங்கள் இனி நிறைவாக காசாவில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், அந்த போர் ஆரம்பித்து இப்போ 10 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த 10 மாதங்களுக்குள் 40,000 மேற்பட்ட மக்கள் காசா நிலப்பரப்பில் கொன்று குவிக்கப்பட்டு விட்டார்கள். இதுவரையில் இஸ்ரேலியர்களை பொறுத்தமட்டில் ஆரம்பத்தில் 1,300 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை குறைந்தபட்சம் ஒரு 2,000 தான் இஸ்ரேல் இறந்தவர்களுடைய தொகை இருக்கும் என்று கூறுகிறார்கள். காசாவில் பெரும் சேதம் ஏற்பட்டது, அங்கே உயிரழிவு. லெபனானில் இஸ்ரேலுடைய தாக்குதல் நடைபெற்றது, அங்கே லெபனானில் ஹிஸ்புல்லா அவர்களுடைய சில முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டார்கள். இனி ஈரானில் ஊடுருவி இஸ்ரேல் ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்களை படுகொலை செய்தார்கள். இவை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது லெபனானிலும் ஈரானிலும் ஏற்படுத்திய தாக்குதல், இவை எல்லாமே இஸ்ரேலுக்கு திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இந்த சம்பவங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் வெற்றியை அளித்திருக்கின்றன. அவர்களுடைய திட்டத்தின் வழியில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அக்டோபர் 7 2023 ஹமாஸ் மற்ற காசான்ல செயல்படுகின்ற போராளிகளுமா சேர்ந்து இஸ்ரேல் மீது செய்த ஒரு தாக்குதல் இஸ்ரேலை மிகவும் பாதிப்புக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகியது. அதன் பின்னர் இனியொரு தாக்குதல் இப்படி நடக்கக்கூடாது என்ற நோக்கத்துடனும் காசா நிலப்பரப்பில் இருந்து முற்றாக ஹமாஸை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஆகிய இரண்டு நோக்கங்களுடனும் இஸ்ரேல் தன்னுடைய இந்த போரை காசா நிலப்பரப்பின் மீதான போரை ஆரம்பித்தது. பெருமளவு இழப்புகளை சொத்தழிவுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காசா நிலப்பரப்பில் செய்யப்பட்ட எல்லா கட்டுமானங்களும் அழிக்கப்பட்டுவிட்டன. இருந்தும் எந்த ஒரு காசா ஹமாஸ் அமைப்பினர் இதுவரை தாங்கள் சரணடைகின்றோம் என்றோ அல்லது தங்களிடம் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்கின்றோம் என்று கூட சொல்லவில்லை. மாறாக தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமானால் ஸ்ரீலை பொறுத்தவரை சிறு சிறு வெற்றிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகஸ்ட் 13 கூட கடல் மார்க்கமாக சென்று ஒரு தாக்குதலை செய்து ஹமாஸ் அமைப்பிடம் உள்ள ஒரு 1-2 பணைய கைதிகளை விடுவித்துள்ளார்கள் என்று கூட செய்திகள் வந்துள்ளன. அப்ப எல்லா சிறு தாக்குதல்களும் எல்லா பேட்டில் ஃபீல்ட்ல ஸ்ட்ரெயில் வந்து வெற்றி மேல் வெற்றியாக ஈட்டி கொண்டே இருக்கின்றது. எதிரிகளுடைய தலைமைகளை வெவ்வேறு நாடுகளில் வைத்துக் கொள்கின்றது, எல்லாம் செய்கின்றது. ஆனால் ஒரு ஸ்ரேலை சுற்றவர உள்ள நாடுகளில் ஸ்ரேலுக்கு எதிரான எண்ணங்கள்,
யூத எதிர்ப்பு வாதம் வந்து உலகெங்குமே அதிகரித்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது. மற்றது அரபு நாடுகளிலும் பலஸ்தீன விடுதலைக்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே, அரபு நாட்டு மக்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. மற்றது காசா நிலப்பரப்பிலே உள்ளவர்கள் இப்படி ஒரு பேரழிவை சந்தித்த பின்னர் அவர்கள் ஹமாஸ் அமைப்பு இப்படி எல்லாம் தாக்குதல் செய்யக்கூடாது, ஹமாஸ் அமைப்பு தேவையில்லை என்று அவர்கள் மீது வெறுப்பு ஏற்படும் என்று நினைத்தார்கள். ஆனால் அண்மையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி காசா வாழ்கின்ற மக்கள்ல 57 விழுக்காடு மக்கள் அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் அமைப்பினர் 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் அமைப்பினர் செய்த தாக்குதல் சரியானது என்றே சொல்லுகின்றார்கள். அப்போ ஹமாஸ் அமைப்பினருக்கான ஆதரவு காசான பிறப்பில் குறையவில்லை என்பதை சொல்ல முடியும். மற்றது ஹமாஸிலே பெருமளவு எத்தனை போராளிகள் இறந்தார்கள் என்று யாராலும் அறிய முடியாமல் இருக்கின்றது. அப்ப ஹமாஸினுடைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்கின்ற ஒருவரைத்தான், அதாவது விடுதலை புலிகளுடைய தமிழ்ச்செல்வனை போன்ற ஒருவரைத்தான் அண்மையில ஈரான்ல வைத்துக் கொண்டுள்ளார்கள். அது அது ஒரு அது ஒரு புறம் இருக்கு. மற்றது ஹமாஸுடைய தலைமை முழுக்க கட்டார் நாட்டில் இருக்கின்றது. அவர்கள் மீது இந்த ஒரு தாக்குதலை இதுவரை செய்ய முடியவில்லை, கட்டார்ல செய்ய முடியாது என்று சொன்னால் அது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அலை, ஒரு நெருங்கிய நட்பு நாடு என்றபடியால் அங்கு இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் செய்ய முடியாது, வேறு வழியிலே ஏதாவது செய்கின்றதோ தெரியவில்லை. ஹமாஸுடைய தலைமை வந்து அளிக்கப்படவில்லை. ஹமாஸ் போராளிகள் இத்தனை பேர் கொன்றார்கள் சொல்ல முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து ஹமாஸுக்கு நிதியுதவியும் கிடைக்கும், படைக்கல உதவியும் கிடைக்கும். அது மட்டுமல்ல ஏமனில் ஊதிகளுடைய வலிமையும் அவர்களுடைய அவர்களுடைய ஆதிக்க நிலப்பரப்பும் அதிகரித்துள்ளது. அது என்ன இப்ப யோர்டான்ல இனி ஏதாவது பிரச்சனை வருமா? அது வந்தால் யோர்டான் வந்து தற்போது இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஆதரவான நாடாக இருக்கின்றது. இப்ப யோர்டான் மன்னருக்கும் அவ்வப்போது எதிராக வருகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தற்போது அடக்கப்பட்டுள்ளன. அது ஒரு பெரும் கிளர்ச்சியாக மாறுவதற்கு, அது இன்னும் ஒரு சிரியாவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மற்றது ஈரான் வந்து தொடர்ச்சியாக இப்போது படைக்கலங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கின்ற போது ரஷ்யா வந்து ஈரானுக்கு பெருமளவு தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. பதவித்துக் கொண்டு ஈரான் இன்னும் புதிய பல நவீன போர் படைக்கலங்களை உருவாக்கினால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாகத்தான் முடியும். அது மட்டுமல்ல, இந்த நாங்கள் இதற்கு முன்னர் உரையாடிய அந்த கேர்ஸ் பிராந்திய ஊடுருவல் கூட ரஷ்யா வந்து ஈரானுக்கு படைக்கலங்களை கொடுக்காமல் தடுப்பதற்காக, ரஷ்யாவுக்கு பெருமளவு படைக்கலங்கள் தேவைப்படுகின்றது, இன்னும் அதிகம் தேவைப்படுகின்ற நிலைமை உருவாக்குவதற்காக, அதாவது ஈரானை வந்து வலுவடைய செய்யக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட தாக்குதல் என்று கூட ஒரு சில சதி கோட்பாடுகள் ஒன்று, அது பற்றி உண்மை தெரியாது. ஆனால் ஈரான் வந்து வலிமை அடைந்து கொண்டு போகின்றது என்பது மட்டும் தெரியும். இப்ப ஈரான் வந்து இன்னொரு தாக்குதலை இஸ்ரேல் மீது செய்யக்கூடாது என்பதற்காக பெருமளவு படையணிகள் ஈரானுக்கு அண்மையாக அமெரிக்கா நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மற்ற நேட்டோ நாடுகள், அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூட ஈரானுக்கு பலவிதமான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஈரான் வந்து தற்போது இஸ்ரேல் மீது இந்த ஒரு தாக்குதலை செய்ய முடியாது என்று. ஆனால் ஈரானும் வந்து உள்நாட்டு ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு காத்திரமான தாக்குதல் செய்யாவிட்டால் ஈரானிய மக்களுக்கு கூட அவர்களுடைய ஆட்சியாளர்கள் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். அப்ப அந்த வகையில பார்க்கின்ற போது இஸ்ரேல் வந்து தன்னுடைய எதிரிகளை அதிகரித்து கொள்வதுடன் எதிரிகளை வலிமைப்படுத்துவதை தான் இந்த இஸ்ரேல் காசா நிலப்பரப்பில் செய்து கொண்டிருக்கிற தாக்குதல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறதால் இஸ்ரேலுடைய எதிரிகளை வலிமைப்படுத்துவதும் அதிகரிப்பது தான் இஸ்ரேலுக்கு கிடைத்தது. அது ஒரு பாதகமான இல்லாமை தான். எதிரிகளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் கூறுகள், அவர்கள் வந்து ஆன்டிசெமெட்டிசம் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு அந்த யூதர்கள் எதிர்ப்பை, பிரித்தானியாவில் கூட யூதர்கள் எதிர்ப்பு தொடர்பாக லேபர் கட்சி எவ்வளவு நெருக்குவாரத்தை, குறிப்பாக ஜெர்மி கோபன் அவர்கள் நெருக்குவாரத்தை சந்தித்தார் என்ற விடயத்தை, ஆனால் அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களை இவர்கள் பார்ப்பதற்கு தயாரில்லை, பொறுப்பதற்கு. அவங்க பாருங்கள், வெஸ்ட் பேங்க் மற்றும் ஈஸ்ட் ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் எவ்வாறு இஸ்ரேல் யூதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்ற என்பதை எவ்வளவு வெளியில் கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் அந்த ஆன்டி
ஆன்டிசிமெட்டிசம் என்ற அந்த எதை செய்தாலும் அவர்களுக்கு எதிராக வந்த உடனே அவர்கள் ஆன்டிசிமெட்டிசம் எதிர்வாதிகளாகத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள் என்ற விடயத்தை கூறினார். மிகவும் சுருக்கமாக இருக்கின்ற இந்த சமகால நிலையில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அங்கே சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதுக்கு காரணம் என்ன சுருக்கமாக கூறுவோம்? அது வந்து ஒரு டிட்டரன்ஸ் மூவ்மெண்ட் சொல்றார்கள். எதிரியை பயங்காட்டி தயங்க வைக்கின்ற நகர்வு அதுதான் நடக்கும். ஈரான் வந்து ஒரு பெரிய பெருமளவில் ஒரு தாக்குதலை செய்யாமல் இருக்காமல் தடுப்பதற்கான ஒரு பயமுறுத்தல் நகர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். சிறப்பு. அது தொடர்பாக நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே, நன்றி, வணக்கம்.